ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சத்யா ஐஸ் அகாடமி. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 6-க்கான இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் அக்டோபர் 5 என்ன அப்படின்னா வள்ளலார் அவர்களோட பிறந்த நாள். ஸோ இந்த டேவை பார்த்தீங்க அப்படின்னா தனி பெரும் கருணை நாள் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ராமலிங்க அடிகள் அப்படின்னு அறியப்படக்கூடிய வள்ளலார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 5, 1823 கடலூருக்கு அருகே உள்ள மருதூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருந்தாரு. ஸோ இவரோட டாபிக் ரொம்ப முக்கியமானது. நம்மளோட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9 டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கு. ஸோ அதுல வள்ளலார் அவர்களோடது முக்கியமானது. அதுல க்வெஸ்சன்ஸும் கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து 1867 ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல ஃபெமைன் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு சாப்பாடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அணையாத நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் பாத்தீங்கன்னா சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வயிற்று பசியை போக்குவதற்காக சத்திய தர்மசாலை இவர் கட்டினாரோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அறிவு பசியை போக்குவதற்காக சமரச வேத பாடசாலை, சன்மார்க்க போதினி அப்படிங்கிற ரெண்டு கல்வி கூடங்களையும் இவர் நிறுவி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், 67 சத்திய தர்மசாலை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1872 சத்திய ஞான சபை அப்படிங்கறதும் இவர் ஆரம்பிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவர் கடவுளோட வழிபாடை எப்படி சொல்லுவாரு அப்படின்னா அருட்பெருஞ்சோதி அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஸோ இவரோட நினைவா பாத்தீங்கன்னா இந்திய அரசு 2007 நினைவு அஞ்சல் தலை வந்துட்டு இவரோட நினைவா வெளியிட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ வள்ளலார் அவர்கள் 1823 பிறந்தாரா. ஸோ இவரோட 200 ஆண்டுகள் ஆனங்காட்டி இவரோட பிறந்து. ஸோ அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அவர் பிறந்த தினமான அக்டோபர் 5 தனி பெரும் கருணை நாள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரோட பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திருவருட்பா அப்படின்னு அறியப்படுது. இவர் உரைநடை நூல் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம் அப்படின்னு. ஸோ இவர் நிறைய வந்துட்டு கோட் சொல்லியிருப்பாரு, நம்ம புக்ஸ்லயே இருக்கும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவாரு. கருணைக்காகவே நிறைய சொல்லுவாரு. கடவுள் நம்பிக்கை அதிகமா உடையவர் தான். ஆனா பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளும் மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக தான் இவர் வந்துட்டு இருப்பாரு. ஸோ இவர் சொன்ன வேற என்ன பாத்தீங்க அப்படின்னா கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மூட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ் சமயத்துக்கும் பண்பாட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சமூகத்துக்கும் பெரும் பங்காற்றியவர் தான் வள்ளலார் அவர்கள். ஸோ நேற்றைய தினம்தான் இவரோட தனி பெரும் கருணை டே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த டேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வடலூர்ல 100 கோடியில வள்ளலார் சர்வதேச மையம் ஒண்ணு அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ, இது அரௌண்ட் 40% குறைஞ்சிருக்கு அப்படின்னு தமிழ்நாடோட ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது தாய் இறப்பு விகிதம். ஸோ தாய்மார்கள் பாத்தீங்கன்னா இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1 lakh லைவ் பேர்ட்ஸ்ல எவ்வளவு தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படிங்கறதா இந்த ரிப்போர்ட். ஸோ இப்ப தமிழ்நாடோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் 2023-24 இந்த இயர்ல 1 lakh லைவ் பேர்ட்ஸ்ல 52 இறக்குறாங்க. ஸோ 52 அப்படிங்கிற டேட்டாவை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2021-22 90/1 lakh அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதை ஆல்ரெடி 2017-19 நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோடது 58 இருந்துச்சு பெர் 1 lakh. ஸோ இப்போ 52 ஆயிருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நிலையான வளர்ச்சி இலக்குகள் இது பாத்தீங்கன்னா 17 கோல்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன் வந்து வச்சிருக்காங்க. இது வந்துட்டு 2030 நம்ம எல்லாருமே அட்டைன் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்துட்டு அதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோக்கு அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா 2030 பெர் 1 lakh வந்துட்டு 70 வந்துட்டு ரீச் பண்ணும் அப்படிங்கிறது. அப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 17-19 எடுத்த டேட்டாலே நம்ம 58 ரீச் பண்ணிட்டோம். இப்ப இன்னுமே குறைஞ்சு 52 வந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 40% நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த 17-19 டேட்டா எடுத்த போது தமிழ்நாடு வந்துட்டு 58 சொன்னோமா. ஸோ இந்தியா பாத்தீங்க அப்படின்னா பெர் 1 lakh 103 இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம
தமிழ்நாட்டுல இந்த மெட்டர்னல் டெத்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ இது வந்துட்டு கோவிட் பேண்டமிக் டைம்ல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. சோ பர் இயர்க்கே வந்துட்டு 900 வந்து இறந்திருந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அது அரௌண்ட் வந்துட்டு 520 ரெடியூஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற டேட்டாவையும் சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆன் த நெட் 2023 இந்த ஒரு ரிப்போர்ட்ட சொல்லியிருக்காங்க. சோ இன்டர்நெட் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, சோ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் அது எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிற பத்தி இந்த டேட்டால சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் ஆன் த நெட் ரிப்போர்ட் இது யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, வாஷிங்டனை சேர்ந்த ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனான ஃப்ரீடம் ஹவுஸ் இவங்க தான் வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ரேங்கிங் கொடுப்பாங்க அப்படின்னா ரேங்கிங்கும் கொடுப்பாங்க, தென் ஸ்கோர் 1 to 100 வந்துட்டு ஸ்கோர் கொடுப்பாங்க. ரேங்கிங் வந்துட்டு 1, 2, 3 அப்படிங்கறத கொடுத்துருக்க மாட்டாங்க, யார் எல்லாம் டாப் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ 1 இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெஸ்ட் கண்ட்ரியா இருப்பாங்க, அங்கே இன்டர்நெட்டுக்கு ஃப்ரீடம் இருக்காது அப்படிங்கிறது. 100 இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பெஸ்ட் கண்ட்ரியா இருப்பாங்க. ஸோ அப்ப 97, 96 அந்த மாதிரி எல்லாம் ரீச் பண்ணி எந்தெந்த பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப்ல ஸ்கோர் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்ட், அதுக்கு அடுத்து யூகே வாங்கியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஜெர்மனி வாங்கியிருக்காங்க. இங்க எல்லாத்துலயுமே வந்துட்டு இன்டர்நெட் ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரேங்கிங் கிடையாது, டோட்டல் ஸ்கோர் வந்துட்டு இந்தியா 50 வாங்கியிருக்காங்க. ஸோ பார்ட்லி நம்ம ஃப்ரீயா இருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டுலயே வந்துட்டு இன்டர்நெட் ஃப்ரீடமே இல்ல, ரொம்ப ரெப்ரெசிவா இருக்கு அப்படின்னு அவங்க எந்த கண்ட்ரியை சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைனாவை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சைனாவுக்கு அடுத்து ஒரு செகண்ட் மோஸ்ட் ரெப்ரெசிவ் கண்ட்ரி இன்டர்நெட் ஃப்ரீடம் இல்லாதது சைனாக்கு அடுத்து யாரு அப்படின்னா மியான்மர் அப்படிங்கிற டேட்டாவையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நோபல் பிரைஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் லிட்ரேச்சருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நார்வே நாட்டை சேர்ந்த ஜான் ஃபாஸ் அப்படிங்கிறவரு வாங்கியிருக்காரு. ஸோ இவர் எழுதக்கூடிய பிளேஸ் அண்ட் தென் ப்ரோஸ், ஸோ நாடகங்களா இருக்கலாம், நாவல்கள் எல்லாம் இருக்கலாம், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே பேசப்படாத அன்சேயபிள் அந்த மாதிரியான கருத்துக்கள் இவர் வந்துட்டு சொல்றாரு அப்படிங்கறக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் இவருக்கான நோபல் பிரைஸ் லிட்ரேச்சருக்கு வழங்கியிருக்காங்க. அப்ப நார்வே நாட்டை சேர்ந்த 4th பர்சனா இவர் வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நோபல் பிரைஸ் லிட்ரேச்சர் 120 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுல பாருங்க விமன் வந்துட்டு 17 இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவையும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வீடியோஸ்லயே இந்தியால இது வரைக்கும் நோபல் பிரைஸ் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, என்ன கேட்டகரியில வாங்கியிருக்காங்க, எந்த வருஷம் எதுக்கானது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்ப லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் ஃபர்ஸ்ட் இந்தியால யாருங்க வாங்கியிருப்பா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்தியாலே ஃபர்ஸ்ட் நோபல் லாரியேட் அவரு தான். அது இல்லாமல் லிட்ரேச்சருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் வாங்கியிருப்பாரு, 1930 கீதாஞ்சலி அப்படிங்கறக்காக வாங்கியிருப்பாரு. தேங்க்யூ.